उषहालहम्या मुदान्तस्वरूपाम् आहार ब्रवेष्ट मुद्रांकभूषम् अजेशाधिपन्त्या मजाशंकबाजाम् अनोप्यरूपाम् भजम्नाधिसन्त्या सदा हंशयानाम् शब्रूत् रत्नवतिस्त्राम् वरबीधिहस्ताम् गहानायरूपाम् शब्रुत इस्वादिका मश्माला शहुंबं तदा नामहं बावये भूर्मशंत्या ब्रभाव ब्रगरुष्टांग रूजोस्फशतिं सहितोर शशक रत्रराज प्रपदां विशालोर बाशां दुशाश्लेखा हरां बजे बजे बालिकां ब्रह्महविंत्यां वनोतलां शब्रू शंत्रहांतां शरशिंत्वत्रा महाशंत्र गांतादि बीनस्तनद्यां त्रिशूलहस्तां द्विदोत्रयबद्नीं वर्षाडरूपदां भजे मध्ये सन्त्यां षडाधररूपां षडाधरहमयां षडत् इवत्सक्तां भजो वेदरूपां हिमात्रे हरां खन्त द्रिनवादभाषां महेशादेहा भजे मध्य शंत्याम हहोम नसरा शत्रम सुधा सेव्याम नाम उसरे हंता शद्दाम दीविद्या स्वरूपाम सकत सकत स्वामी ब्रबात नेत्राम सदा यवोट नाट्याम भजे मध्य शंत्याम सदा शामहा नाम प्रियाम श्यामलां गीदम अहारत शत्ताम हरोली वशग्राम खद बद्म हस्ता इद्वाद बाशंत्या गहुशो विष्टा भजो मश्यंत्या ब्रकल्ब स्वरूपा शब्रुतंकट्या अहम शंबत्ने शब्रतहरा महानीशाद प्रभाह गुंडल्या शब्रुत ईश्वे वक्त्रा भजे दुर्विशंत्या सदा दत्वश्वत्यादि वाक्याय खम्या महामोक्ष मार्गह्य बदोयत्रूपां महाशित्ता पित्यात्रि सेव्यां नाम भजेहं भवोत्थरिणीं दुर्यशन्त्यां हरिदं भोज मध्ये ब्रयाय नीरे सुवाशिना षड्रहंशां मजोष्यतां सदा हे भाषां त्रैदीत्य विद्यां भजा मंस्तु द्वोमो वदाम स्वराम सदा दत्तदे हनुद्य नाम शवित्री वरेण्यं महाबर्कुरुबां दिनोत्रं सदा देव देवादि देवस्य भक्तिं अहं दीमशित्यादि बाधक जुष्टां अनाथ दम दरिद्रम दुराश्रयुक्तम शरम शद्दूल बुद्धिम इग्लम धर्महीनम गृशंत्यम जबत्या नहि नमो महेशिशम बरम शिंत्यामि ब्रदीश इद्मेव इदिजम वजंग बडेत एक्स्तु एक्तया शमादाय शितो सदा श्री भवानी त्रिशंत्या शरूबां त्रिलोलहवत्या शमुक्तो भवोद् बार्व बहब रजक्षणम गायत्री नाम पूर्वाहने सावित्री मध्यमी दिने सरस्वती वायग्नि शैव संत्या दृशाम संप्रदा இந்த ஸ்லோகம் வந்து முப்பெரும் தேவியிற்காக நான் வந்து படித்தது. சகல ஐஸ்வர்யங்களும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இப்போ வந்து ஊர்லேருந்து அண்ணா வந்திருக்காங்க, அம்மா வந்து முருங்கைக்காயெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. ஏன்னா நான் லைன் வீட்டில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அம்மா கொடுக்க சொல்லுவாங்க. எல்லார் வீட்டுக்கும் ரெண்டு கொடுத்து விட்ருவேன், நிறையா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கோவில் திருவிழாவில் இந்த பலகாரங்கள்லாம் வாங்கியிருக்கோம். எனக்கு இனிப்பு காராச்சாவும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பக்கோடா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மிக்சர், அதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பசங்கள்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பிளேட்டில் நம்ம சுவாமிக்கு நம்ம என்னென்ன இங்கே கொடுத்து விட்டோமோ அதெல்லாம் நமக்கும் பிரசாதமாக வந்திருக்கு. இதுக்கு மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம், செவ்வாழைப்பழம், அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாம் அம்பாளுக்கு வச்சு இந்த பூ இதெல்லாம் எங்கள் அண்ணா கொண்டு வந்தாங்க. அப்புறம் மறிக்கொழுந்து இதெல்லாம் சுவாமி கைக்கு அலங்கரித்து அந்த செண்ட் அந்த பூச்செண்டுலேருந்து எடுத்து வந்தாங்க. இது வந்து அம்பாள் தலையில் சாத்தி இந்த பூ எனக்கு அந்த கிரீடத்தில் வச்சுருந்தது, அதை அண்ணா கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம், மாம்பழம், மறிக்கொழுந்து பூ, நம்ம எலுமிச்சம்பழம் மாலை கட்டியிருந்ததுமில்ல சாமி பாருங்கள் தேரில் வந்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பாதி பழம் எனக்கு கொடுத்து விட்ருக்காங்க. இதுவும் எல்லார் வீட்டுக்கும், பத்து வீடு இருக்காங்க, எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த பழத்தில் எல்லாம் ரெண்டு ரெண்டு எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் எல்லாம் புளிஞ்சு குடிச்சிக்கலாம், நம்ம ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து வாங்கிக்குவாங்க எல்லோரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வளையல்லையும் அப்படி தான், அம்பாளுக்கு சாத்தின வளையல் இருக்குது பாருங்கள், அந்த வளையல்ல எல்லாத்துக்கும் மாவுளுக்கு மாவு,
வளையல் பாக்ஸாக நான் கொண்டுட்டு வர சொல்லியிருந்தேன். அம்பாளுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதமாக எல்லாத்துக்கும் வளையல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அம்பாளுக்கு நிறைய வளையல் சாத்தியிருந்தாங்க. வளையல் மாலை இதெல்லாம் இருக்கிறதுனால வளையல் நிறையா இருந்தது. எல்லாத்துக்கும் அங்கே கொடுத்துட்டு எங்களுக்கும் வச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் அண்ணா கொண்டு வந்த வளையல் தான். இதை வந்து எல்லாத்துக்கும் நானும் இங்கே எல்லாத்துக்கும் கொடுத்தேன். இங்கே எல்லோரும் வாங்கி போட்டுக்குவாங்க. எப்போ பிரசாதம் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் எல்லார் வீட்டுக்கும் இருக்கிறத வச்சு நான் கொடுத்துருவேன். அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும், நம்ம மட்டும் போட்டுட்டு வச்சுருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நானும் முக்காவசி எல்லாம் கொண்டுட்டு வர சொல்லுவேன். கையில் நானும் போட்டிருக்கேன், இனிமேல் தான் போடணும். இந்த வளையல் இன்னும் போடலை. இதெல்லாம் முன்னாடி அம்பாளுக்கு சாத்தின வளையல் தான் நான் கையில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து போடணும், கையில் எடுத்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் என் கையில் வளையல் இருக்கும், அம்பாள் வளையல். அப்புறம் இதில் அம்மா வந்து மாவளுக்கு மாவு கொஞ்சம் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து கரும்பு தொட்டில் கட்டியிருந்தது. அம்பாளுக்கு வந்து கரும்பு அலங்காரம் பின்னாடி அந்த அலங்கரிச்சிருந்துருப்பாங்க. அந்த கரும்புலையும் எல்லாம் வெட்டி கொண்டு வந்தாச்சு. இந்த முருங்கைக்காயில் இந்த கரும்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு எலுமிச்சம்பழம் இந்த வளையல்லாம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு இனிமேல் தானே வரணும். முருங்கைக்காயும் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். இனிப்பு காயாச்சும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வளையல் அம்பாளுக்கு சாத்தின வளையல் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கு. இந்த பழத்துலேயும் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு